கடைசியில ஒரே ஒரு சின்ன கதை. பொதுவா ஐயா தான் கதை சொல்லுவாரு, இது சின்ன கதை. கதை கூட எல்லாம் ஒரு மாதிரி கதை மாதிரி இருக்கும். ஒரு ஊர்ல ரெண்டு திருடங்க இருந்தாங்க. அந்த ரெண்டு திருடங்களும் மக்கள் சொத்து எல்லாம் கொள்ளடிச்சிட்டு இருக்கான், ரொம்ப நாளா கொள்ளடிச்சிட்டு இருக்கான். இந்த ஊர் மக்களும் பார்த்தாங்க, இவங்க திருந்துவாங்க திருடுதுறையில விடுவாங்க பார்த்தாங்க. ரெண்டு திருடங்க திருடுதுறையில விடுற மாதிரி தெரியல, ஏன்னா அது தொழிலாச்சு, அது பழகி போயிடுச்சு, அப்ப விட தெரியல அவங்களுக்கு. சரி, இவங்க எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்ந்துட்டு அந்த ஊர் உள்ள பெரிய மனுஷன் ஒருத்தர் இருக்காரு ஊர்ல. அந்த பெரிய மனுஷன் கிட்ட போய் கேக்குறாங்க, ஐயா இந்த ரெண்டு திருடங்க ரொம்ப மோசம் பண்றாங்க, சொத்தெல்லாம் திருடுறாங்க, ராத்திரில நிம்மதியா தூங்க முடியல, பகல்லையும் திருடுறாங்க ராத்திரிலையும் திருடுறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஊர் பெரிய மனுஷன் கிட்ட போய் சொல்றாங்க. அந்த ஊர் பெரிய மனுஷன், அப்படியா, அதெல்லாம் பார்த்துட்டு சரி நான் விசாரிச்சுட்டு நான் நாளைக்கு சொல்றேன், நீங்களாம் நாளைக்கு வாங்க. சரி, அடுத்த நாள் ஊர் மக்கள்லாம் ஆர்வமா போறாங்க, அவர் வீட்டுக்கு போறாங்க. ஐயா என்ன சொல்லுங்க, விசாரிச்சிட்டீங்களா? அந்த ஊர் பெரிய மனுஷன், விசாரிச்சேன், அதுல ஒரு திருடன் நல்ல திருடன், இன்னொரு திருடன் கெட்ட திருடன். இந்த ஊர் மக்களுக்கு என்னடா அது, நல்ல திருடன் கெட்ட திருடன், திருடன் திருடன் தான், அதுல நல்ல திருடன் என்ன கெட்ட திருடன் என்ன? அவரு விளக்கம் சொல்றாரு, ஊர் அந்த பெரிய மனுஷன் விளக்கம் சொல்றாரு. கெட்ட திருடன்னா உங்க சொத்தை உங்களுக்கு தெரிஞ்சே கொள்ளடிக்கிறது, நல்ல திருடன் உங்களுக்கு தெரியாமலே உங்க சொத்தை கொள்ளடிக்கிறது. இந்த ஊர் மக்களுக்கும் என்ன அதிர்ச்சி, நியாயம் கேட்க போனமே, இந்த ஊர் பெரிய மனுஷன் என்ன திருடன், நல்ல திருடன் கெட்ட திருடன். அந்த பெரிய மனுஷன் சொல்றாரு, இப்பத்திக்கு நமக்கு என்னென்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் என்னன்னா, நம்ம கெட்ட திருடன் கிட்ட கொடுக்கலாம், கெட்ட திருடன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த கெட்ட திருடன் வேண்டாம், நல்ல திருடன் அது கொஞ்ச நாள் பார்க்கலாம். இதுதான் கதை. இதுல நல்ல திருடன் யாரு, கெட்ட திருடன் யாரு? கெட்ட திருடன் அண்ணா திமுக, நல்ல திருடன் திமுக. இதுல ஊர் பெரிய மனுஷன் யாரு? தமிழ்நாட்டினுடைய ஊடகம். நன்றி.